சீரராய் செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராக அவருக்கு புகழ். அகலகில் என் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறுவா. நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழொன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. புதுச்சேரி ஸ்ரீ சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர் மாநாட்டிலே பாஷ்யக்காரர் ஸ்ரீ ராமானுஜருடைய 1001வது ஆண்டு நினைவை ஒட்டி நடக்கும் இந்த மாநாட்டிலே நான் இங்கே வந்து பேச வேண்டும் என்று என் இல்லத்துக்கு வந்து என்னை அழைத்து இங்கே பேச வைத்த தலைவர் ஸ்ரீ ராம்மோகன் அவர்களே, செயலர் அவர்களே, நிர்வாகக்குழு உறுப்பினர்களே, இன்னும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இங்கே வந்து குழுமியிருக்கக்கூடிய சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவ தலைவர்களே, இங்கு அமர்ந்துள்ள ஸ்ரீ வைஷ்ணவ மகனியர்களே, ஆண்டாள் கோஷ்டியினரே, உங்கள் அனைவரையும் வணங்குவதிலே பெருமைப்படுகிறேன். ஒரு அரை மணி நேரம் பேசுங்கோ அப்படின்னு சொல்லி திரு ராம்மோகன் சொன்னார். ஏன்னா இன்றைக்கி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது, நிறைய பேர் பேசணும். மதுரையிலே நடந்த இதே மாநாட்டிலே 6000 பேர் கலந்து கொண்டார்கள். அங்கே எனக்கு உரையாற்ற வாய்ப்பு கொடுத்தார்கள். அப்போ சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பழைய வரலாறு என்ன, இன்றைய நிலை என்ன என்பதெல்லாம் பற்றி பேசினேன். ஆனால் இங்கே அவ்வளவு கால அவகாசம் இல்லை. அதனால் ஒரு சுருக்கமான ஒரு வைணவ முன்னுரை. சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று ஒரு இனம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டால் தேவரும்பாங்க, முக்குலத்தோரும்பாங்க, நாடாரும்பாங்க, வன்னியரும்பாங்க, பிள்ளையும்பாங்க, என்னென்னவோ சொல்லுவார்கள். ஆனால் ராமானுஜர் நிறுவிய விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவத்தை தன் குலமாக சொல்லக்கூடியவர்கள் இந்த சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர். இந்த ஒரு ஆச்சரியமான ஒரு தலைப்பு என்ன ஒரு கருத்தை உள்ளே அடக்கி இருக்கிறது என்றால், ஸ்ரீ வைஷ்ணவம் என்பது ஆழ்வார் பாசுரங்கள் படிப்பதில் மட்டுமோ அல்லது பாசுரங்களுக்கான வியாக்கியானங்களை படிப்பதில் மட்டுமோ மட்டும் அல்ல. வைஷ்ணவத்தினுடைய சாராம்சம் என்ன, ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய குறிக்கோள் என்ன என்றால், ஆழ்வார்கள் காட்டிய நெறியாகிய பகவானுக்கு தொண்டு செய்யும் தொண்டு நெறி, கைங்கரியம். கைங்கரியம்ங்கிற வார்த்தை நம்ம எல்லோரும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த கைங்கரியம் என்ற சொல் எப்படி வந்தது? அது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை. சம்ஸ்கிருதத்திலே கிங்கரஹா என்று ஒரு சொல். கிங்கரஹா அப்படின்னா தொண்டு செய்கிறவன் அர்த்தம். அது எப்படி வந்ததுன்னா, அது இரண்டு சொற்களால் ஆனது. கிம் என்றால் என்ன, கரக என்றால் செயல்படுவது. நமக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு தொண்டன் அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பான் இல்லையா. அதனால் என்ன செய்யணும், என்ன செய்யணும் என்று கேட்கிறவன் கிங்கரன் என்று அழைக்கப்பட்டான்.
அந்த கிங்கரன் செய்யக்கூடிய துண்டு கைங்கரியம் என்று அழைக்கப்படுகிறது. தசரதனுடைய மகன் தாசரதி என்பது போலே, ஜனகனுடைய மகள் ஜானகி என்பது போலே, கிங்கரன் செய்வது கைங்கரியம். ராமானுஜர் என்ன சொன்னார்? நாம் பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும். பகவானுக்கு தொண்டு செய்வதற்கு என்று ஒரு இனம் அல்ல, மனித இனமே கடமைப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இந்த கைங்கரியத்திலே அதிக பிரியம் காட்டினார்கள். கோவில் கருவறைக்குள்ளே அர்ச்சகர்கள் இருந்து தொண்டு செய்தார்கள். கோயில் கருவறைக்கு வெளியே பகவானுக்கு வேண்டிய புஷ்ப கைங்கரியம், கோவில் கைங்கரியம் முதலியவற்றிலே நாட்டம் உள்ளவர்களாக இருந்தார்கள் சிலர். அவர்களை சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று அழைத்தார்கள். கம்பராமாயணம் எழுதின கம்பர் என்ன ஜாதி? அவர் உவச்சர் என்ற ஜாதியிலே பிறந்தார். உவச்சர் என்றால் காளி கோவிலிலே தீ வெட்டி பிடிக்கிறவர்கள் என்று அர்த்தம். ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு தொழில் உண்டு. காளி கோவிலிலே தீ வெட்டி பிடிக்கக்கூடிய உவச்சர் இனத்திலே கம்பர் பிறந்தார். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் என்று ஒரு பிரிவு உண்டு. அதுபோலே பெருமாளுடைய கோவிலிலே பெருமாள் கைங்கரியம், பெருமாளுக்கு மாலை தொடுத்தல், பெருமாள் திருவீதி புறப்பாடாகிற போது தீப்பந்தம் பிடித்தல், இப்படி கோவில் கைங்கரியங்கள் செய்வதிலே மிகுந்த ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தவர்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள்தான் இந்த சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள். இந்த கைங்கரியம் என்பது எவ்வளவு சிறப்புடையது என்றால், ராமானுஜரிடம் அவருடைய சீடர்கள் கடைசி காலத்திலே, சுவாமி தாங்கள் எங்களை விட்டு பிரிந்து வைகுண்டம் போன பிறகு நாங்கள் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், 4000 திவ்ய பிரபந்தத்தை படியுங்கள் என்றார். 4000 தினமும் படிப்பது கஷ்டமல்லவா என்று கேட்டார்கள். அப்போ நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை படியுங்கள், அது 1000 என்றார். 1000 படிப்பது கஷ்டமல்லவா என்றார்கள். ஆண்டாளுடைய பிரபந்தங்களை படியுங்கள் என்றார். ஆண்டாள் திருப்பாவை 30, நாச்சியார் திருமொழி 100 மேலே அல்லவா என்றார்கள். சரி, திருப்பாவை 30 படியுங்கள் என்றார். மார்கழி மாதம் படிக்கலாம், மற்ற மாதங்களில் என்றார்கள். அப்போ அவர் சொன்னார், 1 படிக்க முடியுமா? சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து என்ற 1 படித்தால் 4000 படித்ததற்கு சமம் என்ற காரணம் என்ன? அந்த 1 ஆண்டாள் என்ன சொல்லுகிறாள்? இற்றைக்கும் 7 பிறவிக்கும் என்ன செய்வோம்? உனக்கே நாம் ஆட்செய்வோம், உனக்கு நாங்கள் தொண்டு செய்வோம். வைணவத்தினுடைய சாரமே அதுதான். எனக்கு இந்த 1 மட்டும்தான் தெரியும், மற்ற பாட்டு எதுவுமே தெரியாது. நான் பெருமாளுக்கு ஏதாவது கைங்கரியம் தினம் பண்ணுறேன்னு ஒரு ஆள் சொன்னால் அவன் சிறந்த வைணவன். ஒருவன் எனக்கு 4000 பாட்டு மனப்பாடமாக தெரியும், ஆனால் கைங்கரியம் பண்ண மாட்டேன் என்று சொன்னால் அவன் வைணவன் இல்லை. சரி, அப்படி நம்ம கைங்கரியம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன?
பெருமாளுக்கு என்ன வந்து பூமாலை இல்லாட்டி தூக்கம் வராதா? பெருமாளுக்கு தீப கைங்கரியம் பண்ணலன்னா அவருக்கு என்ன கஷ்டம் என்று கேட்டால், கைங்கரியம் தொண்டு செய்வதனாலே நன்மை பெருமாளுக்கு இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெருமாளுக்கு நீங்கள் வெண்பொங்கலோ சக்கரை பொங்கலோ நைவேத்தியம் வைக்கிறதுனால அவருக்கு பசியும் இல்லை, அந்த பசி தீர்றதும் இல்லை. நமக்கு ஆத்மா பக்குவப்படுகிறது. காரணம் என்ன? நாம் ஏற்கனவே மனிதர்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். ஆஃபீஸில் மேனேஜருக்கு தொண்டு செய்கிறோம், வீட்டில் மனைவிக்கு தொண்டு செய்கிறோம். இப்படி மனிதர்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வை சற்று திசை திருப்பி இறைவனுக்கு தொண்டு செய்து பழகுங்கள். அது உங்கள் ஆத்மாவை பக்குவப்படுத்தும். ஏனென்றால் முக்தி பெற்ற ஆத்மா ஸ்ரீவைகுண்டத்திலே வந்து என்ன செய்கிறது? தொண்டுதான் செய்கிறது. அங்கே நன்றி பெருக்கினாலே மகிழ்ச்சி பெருக்கினாலே உவந்து செய்கிறது, சம்பளத்துக்காக இல்லை. அதை இங்கேயே செய்து பழகுங்கள். எதுவுமே பயிற்சியில் தான் வரும். கல்யாணமாகி முதல் நாள் சாந்தி முகூர்த்தம் அன்னைக்கு மனைவி கணவனுக்கு பால் டம்ளர் எடுத்து கொடுக்குற போது ஒரு பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டு கொடுப்பா. அந்த காலத்தில் வெக்கத்தினால முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. இந்த காலத்தில் இவனுக்கெல்லாம் பால் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு பாவனையில் முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு கல்யாணத்துக்கு கணவனும் மனைவியும் போயிருக்கின்ற அந்த மனைவி கணவன் இருக்கும் இடத்தை தேடி வந்து, என்னங்க சாப்பிட்டீங்களா, நான் போடட்டுமா, வாங்க தனியாக உட்காருங்க என்று சொல்லி அக்கறையாக கூப்பிட்டு உட்கார வச்சு, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரார் வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே அப்படின்னு சும்மா வாரி வாரி விடுவாள். சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது, சாப்பிடுங்க அப்படின்னு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பால் டம்ளர் கொடுக்கும்போது முகத்தை திருப்பிக்கிட்டவ 10 வருஷம் கழித்து இவ்வளவு ஈடுபாடாக செய்கிறாள், என்ன காரணம் அப்படின்னா பழக்கம். பகவானுக்கு கைங்கரியம் செய்ய சொன்னால் இன்றைக்கி நமக்கு கசப்பாக இருக்குது, ஆனால் செய்து பழகினால் அதுவே இனிப்பாயிடும். ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவத்தார் ஒரு காலத்தில் பகவத் கைங்கரியத்துக்கென்றே வாழ்ந்தார்கள். 100% அப்படி வாழ்ந்தார்கள். இன்றைக்கி சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவத்தாரில் பல பேர் மெஜாரிட்டி, நீங்கள் யாருன்னா, நான் கலெக்டரு, நான் டாக்டரு, நான் லாயரு, நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, நான் பிஸ்னஸ்ஸு, என்ன கைங்கரியம் பண்ணுறீங்க? கைங்கரியம் எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து எங்கள் தாத்தா பண்ணிடுறாரு. எப்போ? வருஷத்துக்கு ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு போய் பண்ணுவார். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. மதுரை மாநாட்டுக்கு பாஞ்சஜன்யம் பத்திரிகை ஆசிரியர் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரி சுவாமி வந்திருந்தார். அடியின் மீது மிகுந்த அபிமானம் உள்ளவர். அவர்கிட்ட, உங்கள் இனத்தார் சில பேர் வந்து என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு நல்ல மரியாதை உயரணும் சமுதாயத்தில், அதுக்கு ஒரு சுருக்கமான வழி சொல்லுங்க. அவர் சொன்னார், இந்த சாதாத ஸ்ரீ வைஷ்ணவர் என்ற பெயர் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது என்பதை உணர்ந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக செய்ய செய்ய உங்கள் மரியாதை உயரும் அப்படின்னு. இப்போ உலகியலுக்கு வந்துட்டோம், நம்ம ஆஃபீஸ் டியூட்டிக்கு வந்துட்டோம், பிஸ்னஸுக்கு வந்துட்டோம், பிழைப்பு, வேறு வழி இல்லை. ஆனால் இதையும் மறக்கக்கூடாது, நாம் எதற்காக பிறந்தோம், நாம் என்ன இனத்தில் பிறந்தோம், அதை நம்ம செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு பூ கட்டி மாலை போடக்கூடிய, கோயிலுக்கு வேண்டாம் பூஜை அறையிலேயாவது மாலை போடக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி செய்ய செய்ய என்ன ஆகிறது? சமூகத்திலே மதிப்பை பகவான் உங்களுக்கு தருகிறான். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ராமானுஜர் வந்து அந்த காலத்திலே இருந்தபோது
இன்டர்நெட்டு நியூஸ் பேப்பரு ஃபேக்ஸ் எல்லாம் இல்லை. ஆனால் அவருடைய பகவத் கைங்கரிய ஈடுபாடு அவருக்கு மதிப்பை தேடி கொடுத்து. அதுபோல் இந்த சமூகம் முன்வர வேண்டுமானால் முக்கியமாக இது வீட்டில் ஆரம்பிக்க வேண்டும், இல்லத்தில் ஆரம்பிக்க வேண்டும். அந்த வைஷ்ணவ நெறி அதை மறக்கலாகாது. அது ஒரு பிறவி கடமை. ஆகவே அதை சொல்லும்போது உங்களுக்கு சில மேற்கோள்கள் தொண்டு செய்தவர்களிலே கிருஷ்ணாவதாரத்திலே மாலாக்காரர்னு ஒருத்தர் இருந்தார். கிருஷ்ணனும் பலராமனும் கம்சனால் அழைக்கப்பட்டு அந்த பட்டணத்துக்கு வரும்போது ஒருத்தர் டெய்லி மாலை கட்டி விற்பாராம். அவர் எவ்வளவு வறுமைப்பட்டவர் என்றால் பூ கட்டும்போது மூக்கை வந்து துணியால் கட்டிக்கு வரான். ஏன்னா மூக்கில் பூ வாசனை ஏறிட்டா அந்த பூ மேலே ஆசை வந்துடும், அதை கொண்டு போய் வீட்டுக்கு கொடுக்கலாங்கிற ஒரு நினப்பு வந்துடும். அந்த வாசனை வரக்கூடாதுன்னு மூக்கை துணியால் கட்டிக்கிட்டு பூவை கட்டி வியாபாரம் பண்ணி காசு பார்ப்பாரான். அவ்வளவு தூரம் வறுமை. அந்த மாலாக்காரர் கிருஷ்ணனையும் பலராமனையும் பார்த்தவுடன் தன்னிடம் இருந்த பூ மாலைகள் அனைத்தையுமே கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் சாத்தினார். அதனால் என்ன ஆச்சு? கிருஷ்ணன் அவர்களை கடாட்சித்தான். அந்த மாலாக்காரர் ஸ்ரீவைகுண்ட நற்கதி அடைந்து இன்று வரை ஸ்ரீ வைஷ்ணவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். புஷ்ப கைங்கரியம் அப்படி மேன்மையானது. அதே மாதிரி இராமாயணத்திலே லக்ஷ்மணன் என்ன செஞ்சான்? லக்ஷ்மணன் ராமன் காட்டுக்கு போனபோது அவங்க அம்மா சுமித்திரைக்கிட்ட வாழ்த்து வாங்க வர்றான். அப்போ சுமித்திரை என்ன சொல்கிறா? நீ ராமன் முன்னே போக, நீ பின்னே போக வேண்டும். அப்படி போகிற போது ராமனை நிமிர்ந்து பார்க்காதே, குனிந்த தலையாய் போக வேண்டும். ஏனென்றால் ராமனை நிமிர்ந்து பார்த்தால் ராமனுடைய பின்னழகு உன்னை கவர்ந்து இழுக்கும். அப்போ பின்னழகை ரசிக்கத் தொடங்கினால் உனக்கு கைங்கரியத்திலே மனசு மாறிடும். அதனால் கைங்கரியத்திலே ஈடுபாடு உள்ளவனாக இருக்க வேண்டுமானால் ராம சௌந்தரியத்திலே மனமிழுக்கக்கூடாது என்று சொல்லி அனுப்பினாள். அப்போ அந்த லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அம்சம். அப்போ நின்றால் குடையாயிருப்பான், நடந்தால் மரவடியாயிருப்பான், படுத்தால் ஆதிசேஷனாக படுக்கையாக இருக்கிறவன். ராமனுக்கு அனைத்து தொண்டுகளையும் செய்தான். ராமனுடைய வனவாச காலம் முடிகிறவரை தனக்கு பசிக்கக்கூடாது என்று மந்திரத்தினால் பசியை கட்டினான், நிதிரையை கட்டினான், தூங்கவில்லை, மனைவியை விட்டுவிட்டு வந்தான். அதுதான் கைங்கரியம், அதுதான் தொண்டு. அந்தளவு இல்லைன்னா கூட ஒரு நாளைக்கு கால் மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் இந்த கைங்கரிய பாவனையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒன்றும் முடியலையா? இப்போ இன்றைக்கி சில பேர் ஃபாரினில் இருக்கிறாங்க, அங்கே எல்லா இடத்துலையும் பெருமாள் கோயில் இருக்கிறது இல்லை. நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு, துபாய் மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா சாமி படம் கூட வச்சுக்க முடியாது. அப்போ மானசீகமாக எம்பெருமானுக்கு புஷ்பமாலா கைங்கரியம் செய்வதாக நாம் எண்ணினால் அந்த எண்ணத்தால் செய்யக்கூடிய கைங்கரியம் இருக்க அது உயர்ந்தது. சொல்லால் செய்யப்படும் கைங்கரியத்தை விட, செயலால் செய்யப்படும் கைங்கரியத்தை விட மனதால் எண்ணத்தால் செய்யப்படும் கைங்கரியம் உயர்ந்தது. ஆக அதையாவது செய்து பழக வேண்டும். அடுத்து வைணவத்திலே ஒரு 100 பாசுரங்களாவது மனப்பாடமாக சொல்லக்கூடிய தகுதி வேண்டும். இன்றைக்கி நெற்றியிலே திருமண் அணிந்திருக்கிற வைணவர்கள் எத்தனை பேருக்கு பாசுரம் ஒரு 100வது தெரியும்? புஸ்தகம் இருக்கே, எதுக்கு மனப்பாடம் பண்ணணும்? இப்போ கூகுளில் போட்டான் 4000த்தையும். கையில் வந்து வாட்ஸ்அப் ஃபோன் இருக்குது, அதை வச்சு பார்த்துக்கலாம். அப்படி தான் நினைக்கிறாங்க. பாசுரங்களை மனனம் செய்ய வேண்டும்,
மனப்பாட சக்தி இறைவன் நமக்கு எதற்காக கொடுத்தான்? ஆன்மீக விஷயங்களை மனப்பாடம் பண்ணுவதற்கு. ஒரு காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் 4000 பாசுரங்களையும் மனப்பாடமாக சொல்லக்கூடியவர்கள் 100,000 பேருக்கு மேல் இருந்தார்கள். ஆந்திர பிரதேசத்தில் தமிழ் தெரியாத தெலுங்கர்கள் கூட பாசுரங்களை தெலுங்கு எழுத்தில் எழுதி படிப்பார்கள், ஒப்பிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? தமிழ்நாட்டிலே 3000 பேர் தான் தமிழ் வேத வித்வான்கள், அத்தியாபகர்கள். மற்றவங்களுக்கு அந்த எண்ணிக்கையும் இப்போ குறைஞ்சிட்டு வருது. அப்போது நாம் இங்கே மாநாடு போடுகிற போது நம்முடைய மேன்மைக்காக பாடுபடுவதை விட ராமானுஜருக்காக, அவர் காட்டிய வைணவத்துக்காக, பெருமாளுடைய கைங்கரியத்துக்காக பாடுபட்டால் நம் நிலை தானே உயரும். அதான் சுருக்கமான வழி. அதை மறக்கும்போது நாம் சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவத்தார் என்ற பெயருக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது. வைணவத்தில் ஒரு ஊற்றம் வேண்டும், கோவில் தொண்டிலே ஒரு நாட்டம் வேண்டும். ஆழ்வார்களிலே ரெண்டு பேர், ஒருத்தர் தொண்டரடி பொடியாழ்வார், இன்னொருத்தர் திருமங்கை ஆழ்வார். இந்த ரெண்டு பேரும் கைங்கரியத்திலே ஊற்றம் உள்ளவர்கள். தொண்டரடி பொடியாழ்வார் நந்தவன கைங்கரியம் பண்ணினார். திருமங்கை ஆழ்வார் கோவில் மதில்களுக்கு கட்டுவதிலே ஈடுபாடு உள்ளவராக இருந்தார். இந்த இரண்டு ஆழ்வார்கள் காட்டிய பாதை, ஆண்டாள் அன்னாடம் பூக்கட்டுவா, சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அவளுக்கு பெயர். அவள் தன் கழுத்திலே அணிந்த மாலையை பெருமாளுக்கு சாத்துகிற காலம் அது. பெரியாழ்வாரால் கண்டுபிடிக்கப்பட்டு பெரியாழ்வார் அதை கண்டித்த போது எம்பெருமான் என்ன சொன்னார்? ஆண்டாள் அணிந்த மாலை தான் எனக்கு வேணும்னு சொன்னார். ஆக அந்த பகவத் கைங்கரியத்திலே நீங்கள் ஊற்றம் உள்ளவர்களாக வேண்டும், அது அதிகமாக அந்த மனப்பான்மை வளர வேண்டும். இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, இது என்னுடைய கடமை. என்னை பேச கூப்பிட்டாங்களேங்கிறதுக்காக நான் உங்களை உயர்த்தி பேசி உங்ககிட்ட கைத்தட்டு வாங்கிறதுல அது நான் கடமை தவறியவனாவேன். நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய நெறி என்ன என்பதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. நீங்கள் பக்திமான்கள் இல்லைன்னு சொல்லலை, இன்னமும் அதிகமாக உங்களுக்கு வைணவத்தில் ஊற்றம் வர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளை வளர்க்குற போது அந்த காலத்திலலாம் எனக்கு தெரியும், ஒரு வைணவ குடும்பத்தில் பிள்ளைகள் ரோட்டில் விளையாடுவாங்க, பந்து வீட்டுக்குள்ளே வந்துடும். அந்த பந்து வீட்டுக்குள்ளே வந்தவுடனே அதை எடுக்கிறதுக்கு அந்த பையன் ஓடி வருவான். அப்போது திண்ணையில் தாத்தா உக்காந்துருப்பார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? டக்குன்னு காலை இப்படி வச்சு அந்த வழியை மறைச்சிடுவார். தாத்தா பந்து தாத்தா அப்படிமா, ரைட்டு, நான் கொடுக்குறேன், நான் சொல்கிறத திரும்பி சொல்லு அப்படிம்பாரு. என்ன தாத்தா அப்படின்னு, உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் சொல்லு அப்படிமா. அவன் சொன்னால் தான் உள்ளே போக முடியும். சரி சொல்லி தொலைறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் உள்ளே போவான். பந்து எடுத்துகிட்டு வெளியே வரான் பாருங்கள், மறுபடியும் கால் நீட்டிடுவார், நான் சொல்கிறத திரும்பி சொல்லு அடுத்த வரி. இப்படியே அவர் பிள்ளைகளை 4000 மனப்பாடம் முடிமடி பண்ணினார். அப்போ பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு அதை ஒரு கட்டாய பாடமாக்கினார்கள். இன்றைக்கி வைணவத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சீர்கேடு என்ன அப்படின்னா, 4000 மனப்பாடமாக சொல்லக்கூடியவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது. அது மட்டுமில்லை, இந்த 4000 மனப்பாடமாக சொல்லக்கூடிய அத்தியாபகர்களை உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு கூப்பிடுங்க. கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தட்சணை காணிக்கையை கொடுத்து ஒரு மணி நேரம் 4000 சொல்ல சொல்லுங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணணும். நாம் ஆதரிக்கலைன்னா யார் ஆதரிப்பாங்க? இன்றைக்கி அரசாங்கத்தில்
4000 மனப்பாடமாக சொல்கிறவங்களுக்குன்னு பென்ஷன் இல்லை, எந்த விதமான ஆதரவும் இல்லை. ஏதோ திருப்பதி தேவஸ்தானம் கொஞ்சம் பண்ணுது அவ்வளோதான். நம்மை போன்ற வைணவர்கள் தான் ஆதரிக்க வேண்டும். ஒரு மணி நேரம் அவங்க தமிழ் வேத பாராயணம் பண்ணட்டும், ஒரு தட்சிண 500 கொடுத்து அனுப்புங்க, அப்போது அவங்க பிள்ளைகள் அந்த தொழிலுக்கு வருவாங்க. அவர்கள் ஏழ்மையிலே கஷ்டப்பட்டால் அவர்கள் பிள்ளைகள் இந்த தொழிலுக்கு எப்படி வருவார்கள்? வைணவம் அழிவதற்கு நாமே காரணமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடமைகள். இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு இஷ்டமாக இருந்ததோ கஷ்டமாக இருந்ததோ தெரியல, ஆனால் ராமானுஜருக்கு இஷ்டமாக இருக்கும், எனக்கு அது போதும். இன்று நான் என் கடமையை செய்தேன், அது உங்கள் விதத்தில் உள்ளத்திலே விதைத்தேன், அது செடியாய் முளைத்து கொடியாய் வளர்ந்து புஷ்பித்து பலன் தர வேண்டும், அதுதான் வந்து என்னுடைய ஆசை. நான் வந்து ஒரு நேரக்கட்டுப்பாடு உள்ளவன், எனக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கப்பட்டதோ அதுக்கு தாண்டி ஒரு நிமிஷம் கூட பேச மாட்டேன், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. எனவே இந்த அரிய வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த சாத்தார ஸ்ரீ வைஷ்ணவ பெருமக்களுக்கும், என்னை இங்கே அழைத்து வந்த அன்பர் திரு ராம்மோகன் அவர்களுக்கும், அவருடன் இன்னொரு தர செயலர் வந்தார், ஒரு பேர் எனக்கு டக்குனியாக அவருக்கும், நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கும், பல்வேறு ஊர்களிலிருந்து நான் வெளியே ஒரு பஸ்ஸை பார்த்தேன். அந்த பஸ்ஸில் வந்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சாதாரணமாக பஸ்ஸில் சினிமாக்காரங்களை பார்க்க தான் வருவாங்க. பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் நடக்குதுன்னா கடலூர்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி வருவாங்க பார்க்குறதுக்கு. அப்படி இல்லாமல் ஒரு வைஷ்ணவ மாநாட்டுக்கு பஸ்ஸு பிடிச்சி வந்திருக்கிறீங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. கலியுகம் இன்னும் அவ்வளவு வளரலை என்று ஒரு சந்தோஷம், ஒரு ஆறுதல் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி, பகவானுடைய திருவுள்ளம் இருக்குமானால் இன்னொரு முறை நாம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.